ஹலோ கேஸ் வெல்கம் டு சேனல் ஸ்ரீதம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கனடா இண்டஸ்ட்ரியோட ராக்கிங் ஸ்டார் தான் வந்து யாஷ். அவர் நடிப்பில் வந்து ரிலீஸ் ஆக தயாராக இருக்க திரைப்படம் தான் வந்து கேஜிஎஃப் சாப்டர் டூ. கேஜிஎஃப் சாப்டர் ஒன்றோட பிரம்மாண்டமான வெற்றிக்கு அப்புறம் கேஜிஎஃப் சாப்டருக்கான எதிர்பார்ப்பு வந்து பயங்கர பெருசாக வந்து இருந்தது. பிரசாந்த் நீல் டேரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு வந்து. ஹொம்பாலே ஃபிலிம்ஸ் தான் வந்து பிரம்மாண்டமான பொருட்சாவில் வந்து ப்ரொடியூஸுமே வந்து பண்ணி முடிச்சாங்க. இந்த படத்தோட மொத்த ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து ரெடியாக வச்சிருந்தாங்க. அதாவது ஜூலை 16 இனிஷியலாக தேட்டர்ஸ் வந்து கொண்டு வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது இன்றைக்கி தான் வந்து அந்த ஜூலை 16. நான் வந்து மறந்தே மறந்துட்டேன் இன்றைக்கி தான் ஜூலை 16 அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து எடுத்து பார்த்துக்கு அப்புறம் தான் தெரியுது கேஜிஎஃப் சாப்டர்டோட டீம்லேருந்து ஒரு போஸ்டர் மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கேஜிஎஃப் சாப்டர்டோட டீசர் வந்து எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஒரு வேறு லெவலான டீசர், ஃபேன்ஸ்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி வியூஸ் ஆகிட்டோம் ரெக்கார்ட்ஸ் ஆகிட்டு அந்த டீசர் அப்படிங்கிறது கிரியேட் வந்து பண்ணியிருந்தது. அந்த டீசர் வந்து முதல் 100 மில்லியனை வந்து ரீச் பண்ணும்போது அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக அந்த டீசர் கட்டில் இருக்க ஒரு ஒரு சீன்ஸை கட் பண்ணி 20 செகண்டுக்கு வந்து ஒரு ப்ரோமோ மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் 150 மில்லியனுக்கும் ரிலீஸ் பண்ணாங்க, 175 மில்லியனுக்கும் அப்படி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ 200 மில்லியன் வியூஸ் வந்து தொடருக்கு ஒரு வேறு லெவலான கோஇன்சிடென்ட் அப்படிங்க மாதிரி சொல்லணும். இன்றைக்கி வந்து படம் ரிலீஸ் பண்ண முடியலனாலும் 200 மில்லியன் வியூஸ் மேலே தொட்டு ஒரு கோஇன்சிடென்ஸாக வந்து இருக்குது அப்படிங்க மாதிரி சொல்லி சொல்லலாம். ஸோ அதனால் வந்து ஒரு போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது 200 மில்லியன் வியூஸ் மேலே மட்டும் போனது இல்லாமல் 8.4 மில்லியன் லைக்ஸுமே வந்து அந்த டீசர் கட் வந்து பெற்றிருக்கு. அப்புறம் 1.1 மில்லியன் கமெண்ட்ஸுமே வந்து அந்த டீசர் கட்டுக்கு வந்து வந்திருக்கு அப்படிங்க மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் 1 பில்லியன் இம்ப்ரெஷனுமே வந்து அந்த டீசர் கட்டுக்கு வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து அவங்க ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிற ஃபேன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த மாதிரிலாம் வந்து இந்த மாதிரி ரிலீஸ் வந்து பண்ணல. பட் நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ராக்கிங் ஸ்டாரான யாஷ் வந்து கனடா இண்டஸ்ட்ரியில் வந்து 13 வருஷத்தை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறார். அதுவும் நாளைக்கு தான். ஸோ அதனால் ராக்கிங் ஸ்டாரோட யாஷோட ஃபேன்ஸ்லாம் வந்து நாளைக்கு வந்து ட்விட்டரில் வந்து வேறு லெவலில் ஒரு ட்ரெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் கேஜிஎஃப் டீம்லேருந்து மேபி ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி அதில் வந்து ரிலீஸ் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது. இப்போ இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த போஸ்டர் வந்து எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். கேஜிஎஃப் சாப்டரோட டீசர் இப்போ பண்ண ரெக்கார்டை வந்து எந்த படம் பீட் பண்ணோம் அப்படிங்கிறது கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இதை விட பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த பேச தெரிஞ்ச விஷயம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கிட்ட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிச்சுங்க. நாங்கள் பிடிச்சி நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களை அடுத்த விட பார்க்குறதுக்கு அடுத்த சினிதம் பண்ணாங்க.